ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நான் இந்த மாதிரி உட்காந்து வீடியோ போட்டு. கிட்டத்தட்ட 1.5-2 வருஷமே ஆகும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நான் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், அதனால தான் வீடியோ போட முடியலன்னு. குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். குரூப் 4 முடிச்சுட்டு வீடியோ போடலாம் அப்படின்னு இருந்தேன். அதுக்குள்ள குரூப் 2 2A வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. நேற்று தான் பார்த்தீங்கன்னா குரூப் 2 2A வந்து முடிஞ்சுதுங்க. ஸோ அதனால தான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். எனக்கு கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, குரூப் 4 முடிஞ்சதுக்கு அப்புறமும் கேட்டிருந்தீங்க, குரூப் 2A நேற்று முடிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க எப்படிக்கா எழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்படி எழுதியிருக்கேன், வந்து எத்தனை கொஸ்டின் கரெக்டா போட்டேன், எத்தனை கொஸ்டின் தப்பு பண்ணிருக்கேன், ஏன் அந்த கொஸ்டின் தப்பு பண்ணேன், எப்படி கரெக்டா போட்டேன் அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். இதே மாதிரி ஒரு வீடியோ வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த குரூப் 4 வந்து நான் சரியா எழுதலைன்னு சொல்லி போட்டிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் நான் உட்காந்து படிச்சு இந்த குரூப் 2ல நான் என்ன மார்க் கெயின் பண்ணியிருக்கேன், குரூப் 4ல என்ன மார்க் கெயின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க. ஃபர்ஸ்ட் நேற்று நடந்த குரூப் 2 2A பற்றி பேசலாம். குரூப் 4 வந்து முடிஞ்சிருச்சு, அது மறந்துருச்சு, அதனால அது அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். குரூப் 2 2A வந்து நேற்று எல்லாரும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டஃப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ டஃப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அந்த GS பார்த்தது அப்படி சொல்லியிருப்பீங்க. ஏன்னா 75 மார்க் GS வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன் விடும்போதே நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க, சிலபஸில் என்ன இருக்குது நமக்கு, அந்த 75 மார்க் GS வந்து டிகிரி லெவல். ஸோ நாம் படிக்கிறது வந்து 12th வரைக்கும் படிப்போம், மிஞ்சி போனோம் அதுக்கு மேலே நம்ம படிக்க மாட்டோம். ஸோ டிகிரி லெவலில் தான் அவங்க கேட்பாங்க. அப்போ அந்த க்வெஸ்சன் வந்து நமக்கு தெரியாமல் தான் இருக்கும். ஆனால் தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் வந்து SSLC தரம் தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். SSLC தரம் தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலும் அதுவும் +1 +2 போகும், அது வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ அந்த டிகிரி அந்த GS-ஐ பார்த்துட்டு தான் நம்ம வந்து டஃப் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம். என்னை கேட்டால் வந்து க்வெஸ்சன் வந்து ஈஸின்னு தாங்க சொல்லுவேன். தாராளமாக 160 அந்த ரேஞ்சுக்கு க்வெஸ்சன் போடலாம். எனக்கோ நீங்களே இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஈஸியாக தாங்க இருந்தது. 160 வந்து கண்டிப்பாக நல்லா ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க வந்து போட்டுற முடியும். சும்மா ஏனோ தானோன்னு படிக்கிறவங்க கொஞ்சம் கம்மியாக தான் போட முடியும். ஏன்னா அது கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஏன்னா எல்லாமே யோசிச்சு போடுற மாதிரி க்வெஸ்சன் இல்லையா. சரிக்கா, நீங்கள் எவ்வளோ போட்டிங்க அப்படின்னா, நான் வந்து தமிழில் வந்து ஆவரேஜாக போடணும்னா 95 கண்டிப்பாக போட்டிருக்கலாம். 10 கொஷின் வந்து அவுட் ஆஃப்னா அவங்க வெளியிலேருந்து கேட்கலங்க. அந்த 10 கொஷின் வந்து ஸ்கூல் புக்கில் இருந்தது, அதாவது சிறப்பு தமிழ், அப்புறம் என்னென்ன எத்திக்ஸோ இதை சொல்கிறாங்க, அந்த இது 11th 12th ஓல்டு புக்லேருந்து கேட்குறாங்க. நாம் படிக்கிறதெல்லாம் நியூ புக் 6th to 12th படிப்போம். அதுக்கப்புறம் ஓல்டு புக்கு 6th to 10th படிப்போம். அந்த ஓல்டு 11th 12th படிக்க மாட்டோம். ஸோ அதனால் நம்ம அதை அவுட் ஆஃப்னு சொல்கிறோம். இல்லை, அது வந்து புக்கிலேருந்தா ஸ்கூல் புக்கிலேருந்தா கேட்டிருக்காங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்போ சிறப்பு தமிழில் சித்தர்கள் இருக்குது. சித்தர்கள் வந்து நம்மளுக்கு இதில் இருக்குது, இதில் சிலபஸில் இருக்குது. சிலபஸில் இருக்கிறதுனால சித்தர்கள் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் எடுத்துட்டாங்க. அப்புறம் அந்த மேடை பேச்சு பற்றியும் சிலபஸில் இருக்கிறதுனால எடுத்துட்டாங்க. அதெல்லாமே சிறப்பு தமிழ்லேருந்து வந்தது. இந்த மாமா கட்டின வேட்டி, மாமா கட்டின வேட்டி வந்து நாட்டுப்புற பாட்டு. நம்மளுக்கு நாட்டுப்புற கலை அப்படிங்கிற ஒரு சிலபஸில் ஒரு டாப்பிக்கே இருக்குது. ஸோ அது வந்து சிறப்பு தமிழில் இருக்குது. துவை வேட்டி கட்டி துறராஜா மாதிரி வந்தார் அப்படிங்கிற ஒரு லைன் வரும், அது சிறப்பு தமிழில். ஸோ துவை வேட்டி நம்ம அந்த ஆப்ஷன் பார்த்துருந்தாலே, சந்தன வேட்டி, மல்லு வேட்டி, பட்டு வேட்டிலாம் இருக்குது. ஸோ இந்த துவை வேட்டிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி நம்ம போட்டிருந்தாவே அதை வந்து இது பண்ணியிருக்கலாம். சரி ஓகேக்கா, அது எப்படி இருந்துட்டு போதும். நீங்கள் எவ்வளோ போட்டிங்க அப்படின்னா, நான் வந்து எய்ம் பண்ணிட்டு போனது பார்த்தீங்கன்னா தமிழில் 90 கொஷின் போட்டிருந்தோம், மேக்ஸில் 20 கொஷின் போட்டிருந்தோம், அதுக்கப்புறம் GS-ல 50 கொஷின் கம்பல்சரி போட்டிருந்தோம். போட்டால் 160 வந்துடும். 160 எடுத்தால் போதும், அதுக்கு மேலே வந்தால் உனக்கு லாபம் வரலன்னு நஷ்டம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். நான் நினச்சிட்டு போன மாதிரியே தமிழில் 90 போட்டுட்டேங்க. 90+ நான் போட்டிருக்கலாம். ஒரு 3-4 கொஷின் வந்து ஈஸியாக தான் இருந்துருச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த பார்த்த உடனே, அதாவது சிம்பிள் இந்த பிரித்தெழுதுக சொல்லிட்டேன், இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக தான், அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆன்சர் வந்து தோணுச்சு. இந்த ஆப்ஷன் ஏன் வச்சுருக்குறாங்க, அப்போ இந்த ஆப்ஷன் வச்சுருந்தா இதுதான் ஆன்சராக இருக்குங்கிறது என் மைண்ட் ஃபஸ்ட்டே சொல்லிடுச்சு. ஆனால் என்னோடய கிரிமினல் மைண்ட் ஒன்று இந்த பக்கம் இருக்கா இந்த பக்கம் இருக்கான்னு தெரியல, அது ஒரு பக்கம் இருக்குது. அந்த மைண்ட் வந்து நீ வந்து ரொம்ப புத்திசாலி, ஸோ புத்திசாலித்தனமாக நீ யோசி அப்படின்னு சொல்லி கரெக்டாக தப்பான ஆன்சர் சூஸ் பண்ணி வச்சிருச்சு. ஸோ அந்த அதில் ஒரு 2-3 கொஷின் போயிடுச்சு, இல்லைனா 93 அந்த மாதிரி வாங்கியிருப்பேன். வாங்கியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சரி ஓகே, தமிழில் 90 போச்சா, நல்லா படிச்சிருந்தீங்கன்னா 90+ 95 வாங்கியிருக்கலாம். நிறைய பேர் வந்து அதாவது 75 to 85 தான் எடுக்க முடியும், அதுக்கு மேலாம் வந்து தமிழில் வாய்ப்பே இல்லை, ரொம்ப கஷ்டமாக கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு வந்து அப்படி தெரியலங்க. எனக்கு வந்து 95 தாராளமாக போட்டிருக்கலாம் தான் தோணுது. ஒருவேளை
நான் படிச்சிருந்ததுனால எனக்கு அப்படி தோணுதான்னு தெரியல. ஆனால் என்னை கேட்டால் நான் 95 போட்டிருக்கலாம், இல்லை அப்படின்னா 90 95 போட்டிருக்கலாம். அந்த 5 கொஷின் வந்து வேணால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும், ஏன்னா எல்லாருக்குமே வந்து அந்த கேர்லஸ் மிஸ்டேக் வரும், அதனால் அந்த கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ அப்படி தான் என்ன தமிழ் முடிஞ்சிச்சிங்களா. அடுத்து வந்து மேக்ஸ். மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டினுமே ஈஸியாக தாங்க இருந்தது. எனக்கும் இப்படி சொல்கிறீங்க, டைமே பத்தலை எனக்கு, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக ஈஸியாக தாங்க இருந்தது. நீங்கள் இப்போ வெளியே வந்துட்டீங்கல்ல, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த நீங்கள் எந்த ஆன்சருக்கையுமே பார்க்காம நீங்கள் ஓனாக உட்காந்து போட்டிருந்தா கூட ஒரு கொஷின் ரெண்டு கொஷின் வேணால் உங்களுக்கு சுத்தமாக தெரியாமல் வந்திருக்கலாம். மற்ற கொஷின் நீங்கள் அந்த ரீசனிங்லாம் பார்த்தீங்கன்னா உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் போட்டிருக்கலாம். உங்களுக்கு அங்கே அது கஷ்டமாக தெரிஞ்சதுக்கு காரணம் டைம் இல்லாததுனால தான். டைம் இருந்திருந்தால் எல்லா கொஷினுமே ஈஸி தான். நான் எத்தனை கொஷின் போட்டேன் அப்படின்னா மேக்ஸில் 22 கொஷின் போட்டேன். த்ரீ கொஷினுக்கு ஏன் தப்பாச்சு அப்படிங்கிற ரீசன் சொல்கிறேன். ஒரு கொஷின் அந்த த்ரீ கொஷினில் வந்து ஒரு கொஷின் வந்து அவங்களே வந்து கொஷின் தப்பாக கேட்டுட்டாங்க. அதாவது தமிழில் தப்பாக கேட்டிருந்தாங்க, இங்கிலீஷில் வந்து கரெக்டாக கேட்டிருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. நான் இங்கிலீஷில் பார்க்கலையே நான் தான், ஆனால் தமிழில் தான் பார்த்துட்டு அவன் ஏதோ குழப்பி வச்சுருந்தாங்க. 8 மணிக்கு ஒருத்தர் வந்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துட்டார், உட்காந்துருந்தாரு, அவருக்கு அப்புறம் இன்னொருத்தர் வந்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்ததில் அது எப்படி சுற்றினாலும் எனக்கு அது என்ன தான் சொல்ல வராங்கன்னே புரியலை. ஏன்னா தப்பாக இருக்குது கொஷின், நான் தப்பாக இருக்குங்கிறதே எனக்கு தெரியலை. அது அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் நான் இங்கிலீஷில் பார்த்துருந்தாலும் இங்கிலீஷில் எனக்கு சத்தியமாக புரிஞ்சிருக்காது. நான் வீட்டில் வந்து இங்கிலீஷில் இருக்கிறத 10 படித்து பார்த்தா அப்போவும் எனக்கு புரியலை. ஸோ அதனால் அது என்னோட கணக்குப்படி 9:10 வந்துச்சா, ஆப்ஷனில் 8:10 இருந்தது. ஒருவேளை ஒரு மணி நேரம் அவங்க ஏதோ தப்பாக 8:09 பிரிண்ட் ஆகுது போல் 8 பிரிண்ட் ஆகிருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த ஆன்சர் போட்டேன். அந்த கொஷின் ஒன்று தப்பு. இன்னொரு கொஷின் வந்து 4:00 18:00 18:00 அப்புறம் என்னன்னு கேட்டிருந்தாங்க. எப்படி போட்டாலும் எப்படி எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் அதுக்கப்புறம் என்ன வருங்கிறதே எனக்கு தெரியலை. அதனால் அந்த கொஷின் ஆனால் அது நான் நினச்சேன் 48 தான் வரும்னு நினச்சேன். ஏன்னா 48 அப்படிங்கிறது ஈஸியாக டிவைட் ஆகிற நம்பர் மாதிரி இருக்கே, ஒருவேளை இது வரும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். அப்போவும் என் மைண்ட் அந்த கிரிமினல் மைண்ட் வந்து இல்லை நீ இதுதான் போடணும், வேற ஒரு ஆப்ஷனை போட வச்சிருச்சு, அதுவும் தப்பாயிடுச்சு. ஸோ இன்னொரு கொஷின் வந்து எனக்கு அந்த இடத்துல எப்படி அதை இப்போ வீட்டுக்கு வந்து தெரியுது, ஆனால் அப்போ வந்து அது எப்படி போடணுங்கிறத எனக்கு தெரியல. அதனால் அந்த கொஷின் சுத்தமாக போயிடுச்சு. மற்றபடி அளவியெல்லாம் வந்து எனக்கு பிடிக்காத டாபிக், நான் எப்போவுமே பார்க்காம போகிற டாபிக். ஆனால் நான் இந்த குரூப் 2 படிச்சுட்டு போனேன், ஏன் படித்தேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதனால் அளவியல் எல்லாமே எனக்கு ஈஸியாக தான் வந்துச்சு, எல்லா கொஷினுமே ஈஸியாக தான் இருந்துச்சு, அந்த 3 கொஷின் தவிர. அதனால் எனக்கு 22 போட்டிருக்கேன் நான். அடுத்த கொஷின் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ல நான் வந்து 50 போடணும் அப்படின்னு போனேன். கண்டிப்பாக எனக்கு ஜிஎஸ்ல இருக்க எல்லாமே தெரியாதுன்னு எனக்கு தெரியும். நாம் புக்கில் படிச்சுட்டு போகிறது அதில் ஒரு 30 கொஷின் தான் வரும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்படி எப்படி போட்டால் நான் ஒரு 50 கொஷின் போடணும், கடவுள் ஒரு 20 கொஷின் கொடுப்பார், நான் ஒரு 30 கொஷின் போட்டு மொத்தம் ஒரு 50 கொஷினை வச்சு முட்டை பண்ணிடலான்னு நினச்சிட்டு போனேன். ஆனால் நாம் ஒன்று நினைக்க கடவுள் ஒன்று நினைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு 40+ போட்டிருக்கேன். ஏன் அதை வந்து அக்யூரேட்டாக என்னால் இவ்வளோதான் அப்படின்னு சொல்ல முடியல அப்படின்னா ஒவ்வொரு இதில் வந்து ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. அதனால் அதுக்கு ஆன்சர் என்னங்கிறது எனக்கு சரியாக தெரியல. கவர்மெண்ட் கீ வந்ததுக்கப்புறம் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும் இவ்வளோதான் அப்படின்னு. ஸோ ஓவராலாக கால்குலேட் பண்ணி பார்த்தா என்னோட மார்க், அதாவது நான் எத்தனை கொஷின் போட்டிருக்கேன் அப்படின்னா 150 மேலே போட்டிருக்கேன். ஸோ 150 மேலே போட்டால் நல்லா மார்க்குன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நான் என்னால் வந்து ஏற்றுக்க முடியல, ஏன்னா கொஷின் வந்து ஈஸியாக இருந்துச்சு. ஒரு 160 போட்டிருந்தா நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம் அடுத்து மெயின்ஸுக்கு படிக்கலாமா அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து இப்போ என்னை படிக்க தான் சொல்கிறாங்க, ஆனால் என்னோடய மனசு வந்து ரிசல்ட் வரட்டும். ஏன்னா இதிலே ரிசர்வேஷன் பார்ப்பாங்க கண்டிப்பாக. அந்த பிஎஸ் டீம் இருக்கும், இதில் வந்து பிஎஸ் டீம் வந்து ஒரு மெயின் ரோல் பண்ணும். ஸோ பிஎஸ் டீம் இருக்கவங்க நீ 140-145 அந்த ரேஞ்சில் போட்டிருந்தாவே பிஎஸ் டீம் இருக்கவங்க முன்னாடி வந்துருவாங்க. நம்ம 150 மேலே போட்டிருந்தாலும் நம்ம பின்னாடி போயிடுவோம். ஸோ அந்த ஒரு காரணம். இன்னொன்று வந்து இங்கிலீஷ் மீடியம், இங்கிலீஷ் மீடியத்துக்கு கொஷின் ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது நமக்கு தெரியாது, அவங்ககிட்ட கேட்டால் தான் தெரியும். பட் இதில் சொல்கிறவங்க, யூடியூப்பில் சொல்கிறவங்க எல்லாமே இங்கிலீஷ் மீடியத்துக்கு கொஷின் ஈஸியாக இருந்திருக்கு. ஸோ அதனால் அவங்க வந்து இங்கிலீஷில் நிறைய மார்க் போட்டிருப்பாங்க. 95+ போட்டிருந்தா கூட மேக்ஸில் ஆஸ் யூஸ்வல் 22, 23, 24 கூட வச்சுக்கோங்க. அப்போ ஜிஎஸ்ல அவங்க சும்மா 30-40 அப்படி போட்டால் கூட ஓரளவு அவங்க 150 மேலே வந்துடுவாங்க. ஸோ அவங்களும் நம்மளோட காம்படிட்டர் தான். ஸோ அப்போ அவங்களோட இது நிறையா இருந்ததுன்னா நம்ம தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து அங்கே நம்ம வரமாட்டோம். அதனால் எனக்கு தெரிஞ்சு 162-165 வந்து நிறைய பேர் தான் கொஞ்சம் போட்டிருப்பாங்க. 155-160 வந்து நிறைய பேர் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம எதுவுமே வந்து சொல்ல முடியலை. பார்க்கலாம், ரிசல்ட் வரட்டும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எதுவாக இருந்தாலும் இது கடவுள் கொடுத்தது, நம்ம அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, நீங்கள் கம்மியாக எடுத்திருப்பீங்க சில பேர். ஸோ என்ன எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து நம்மளுக்கு கடவுள் கொடுக்குற எல்லாமே வந்து ஒரு ரீசன் தான். இதில் இல்லைன்னா அடுத்து பெஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும், அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்து வந்து
குரூப் ஃபோர், குரூப் ஃபோரில் வந்து நான் இதே மாதிரி தான் தமிழில் 90+ போட்டுட்டேன். மேக்ஸில் வந்து என்னால் போட முடியல. நான் பண்ண தப்பு என்னென்னா, அந்த தப்பை தான் நான் வந்து குரூப் டூவில் ரெக்டிஃபை பண்ணேன். அதனால தான் என்னால் மேக்ஸில் எவ்வளோ மார்க் குரூப் டூவில் போட முடிஞ்சிச்சு. குரூப் ஃபோரில் வந்து நான் வெறும் 27 கொஷின் கேட்டிருந்தாங்க, வந்து வெறும் 16 கொஷின் தான் போட்டிருந்தேன். ஏன்னா டைம் பத்தலை. நான் என்ன பண்ணிட்டேன், குரூப் ஃபோரில் ஃபஸ்ட்டு தமிழ், அடுத்து ஜிஎஸ் 1 ஹவர், அந்த லாஸ்ட் 1 ஹவரில் மேக்ஸை கொண்டு வந்து வச்சுட்டேன். நம்ம அந்த லாஸ்ட் 1 ஹவரில் மேக்ஸ் வைக்கும்போது ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சுனாவே நம்மளுக்கு ஒரு டென்ஷன் வந்துடும், இன்னும் ஹாஃப் அன் அவர் தான் இருக்குன்னு. அந்த யோசிக்கிற கெப்பாசிட்டியே போய்டும் நம்மளுக்கு. ஸோ அந்த அங்கே ரீசனிங் நிறைய வச்சுருந்தாங்க குரூப் ஃபோர்லேயும். ப்ரெஷரில் நம்மளுக்கு யோசனையும் வராது, ஒன்றும் வராது, எதையோ ஒன்று போடுற சொல்லிட்டு எதையோ ஒன்று போட்டு வச்சுட்டு அப்படியே என்ன பண்ணிட்டு வந்தேன்னு எனக்கே தெரியல. ஓஎம்ஆர் லாஸ்ட்டாக கால்குலேஷன் பண்ணுறேன், ஓஎம்ஆர் கால்குலேஷனே கரெக்டாக வரல, எப்படியோ ஒன்று ரொம்ப ப்ரெஷர் ஆகிட்டு வந்தேன் நான். எனக்கு குரூப் ஃபோரில் என்ன மார்க் வந்துச்சுன்னா, ஒரிஜினல் கீ கவர்மெண்ட் கீ விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி 160 170 இருக்குதுங்க. இதில் குரூப் ஃபோரில் ரிசல்ட் வந்தால் தெரியும் என்ன லெவலில் இருக்கிறோம், நம்ம ஓஎம்ஆரில் ஒரு வேளை மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா 160-170 இருக்கேன். இது டைப் ரைட்டிங் வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு நம்ம என்ன, நான் எனக்கு எடுத்த மார்க்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கும். இப்போ குரூப் 2 2A நம்ம நான் வந்து பிஎஸ்டி மாதிரி இருந்தால் நம்ம மெயின்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கலாம். பிஎஸ்டி நம்மக்கிட்ட இல்லை, அதனால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த எக்ஸாமில் எப்படி மேக்ஸுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹாஃப் அன் அவரில் வந்து குரூப் 2A சொல்கிறேன், குரூப் 2 சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஹாஃப் அன் அவரில் தமிழ் முடிச்சிட்டேங்க. 100 கொஷின் ஹாஃப் அன் அவரில் முடிச்சேன்னா முடிக்கல, 90 கொஷின் முடித்தேன். மிச்சம் 10 கொஷின் வந்து எனக்கு டவுட்டாக இருந்தது, அந்த டவுட்டாக இருக்க கொஷினை மார்க் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் 10 மணிக்கெலாம் வந்து தமிழ் முடிச்சிட்டேன்னா 10 to 11 மேக்ஸ் 1.5 ஹவர் சாலிடாக எனக்கு வந்து மேக்ஸ் எடுத்துக்கிச்சுங்க. அதனால தான் மேக்ஸில் நான் அவ்வளோ சம் போட முடிஞ்சிச்சு. ஏன்னா எனக்கு வந்து நான் 22 போட்டிருக்கேன் அப்படின்னா அது எனக்கே பெரிய விஷயம். ஏன்னா எனக்கு மேக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட், பட் நான் எல்லாமே ஓரளவு படிச்சுட்டேன். இப்போ எனக்கு ஈஸியாக இருக்குது, ஆனால் எனக்கு ஆரம்பத்தில் மேக்ஸ் கஷ்டமான சப்ஜெக்ட். அந்த மாதிரி நான் டைம் 1.5 மணி நேரம் எடுத்தேன். எடுத்ததுனால தான் என்னால் போட முடிஞ்சிச்சு. அந்த 1.5 மணி நேரத்துலேயும் ஒரு 3 கொஷின் வந்து நான் போடலை. மொத்தம் 25 கொஷினில் 22 கொஷின் போட்டேன். அந்த 3 கொஷின் அப்படியே வச்சிருந்தேன். அடுத்த 1 ஹவர் வந்து ஜிஎஸ்க்கு நான் ஸ்பெண்ட் பண்ணணும். ப்ளஸ் வந்து ஏற்கனவே ஒரு 10 கொஷின் தமிழில் விட்டுருக்கேன். இந்த ஒரு 3 கொஷின் ஆக மொத்தம் 100 கொஷின் அடுத்த 1 ஹவரில் நான் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து அந்த 1 ஹவரில் ஜிஎஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு வந்துட்டேன், எல்லாமே தெரியாத மாதிரி இருக்குது, எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டே வரேன், தெரிஞ்சதே ஒன்றுமே இல்லை. திருப்பி அடுத்து ஒரு ரவுண்டு வரேன், அப்போ தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி, தெரிஞ்சால் ஒரு ஆன்சர் தெரியலனா ஒரு ஆன்சர்னு சொல்லிட்டு போட்டுகிட்டே வரேன். போட்டுகிட்டே வந்து ஒரு 12 ஹாலுக்கெல்லாம் முடிச்சிட்டேன் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த 30 மணி நேரத்தில் அந்த தமிழ் 10 கொஷின் திருப்பி போனேன் நினைக்கிறேன். எப்படி போனேனே அதுவும் மறந்து போச்சு. அந்த 10 கொஷினை ஏதோ ஒன்று பண்ணி அதையும் அப்படியே போட்டுட்டு லாஸ்ட்டாக அந்த 3 கொஷினுக்கு வந்தேன். அந்த 3 கொஷினுக்கு டைம் லாஸ்ட் 5 நிமிஷம் தான் இருந்துச்சு. எப்படி யோசிச்சாலும் அந்த 3 கொஷின் வரல. 3 கொஷினுக்கு ஏதோ ஒரு ஆன்சர் போட்டால் அந்த 3 கொஷினுமே கடைசியில் தப்பு. ஆனால் 12:30 கரெக்டாக முடிச்சிட்டேன். 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவும் எடுத்துக்கல, 5 நிமிஷம் முன்னாடியே எடுத்துக்கல. கால்குலேஷன் அந்த 30 மணி நேரம் கொடுத்தாங்களே அந்த டைமில் வந்து கால்குலேஷன் போட்டுட்டேன். ஸோ இப்படி தான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 2019 எழுதிட்டு இருக்காங்க. 2019 நான் ஒரு 3 மாதம் தான் படித்தேன். 3 மாதம் தான் நான் ஜாயின் பண்ணுவேன்னு 3 மாதத்துலேயே வந்துருச்சு. ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா நான் அது எனக்கு எப்படி படிக்கணும்னே தெரியலங்க. மெயின் நம்ம பண்ணுற தப்பு நம்ம அதுதாங்க. ஒரு அந்த இன்ஸ்டியூட்டில் சேர்ந்த உடனே அவங்க கைப்பட எழுதுன ஒரு மெட்டீரியல் வந்து எனக்கு கொடுத்தாங்க. கண்மூடித்தனமாக அந்த மெட்டீரியல் நம்பி படித்தேன். ஆனால் 165 எடுத்தேன். ஆனால் அப்போ வந்து அந்த ரிசர்வேஷன்லாம் எனக்கு கிடைக்கல. அடுத்து 2022 ஒரு எக்ஸாம் வந்துச்சு. அப்போ ஒரு சின்ன பிரேக் ஆகிடுச்சு. அடுத்து 2022 வந்து ஒரு எக்ஸாம் வந்ததுங்க. அப்போ வந்து இந்த மாதிரி என் தம்பி பிறந்திருந்தான். அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து ஒரு ஆன்லைன் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். அந்த ஆன்லைன் பேட்சில் ஒரு மெட்டீரியல் கொடுத்தாங்க. அந்த மெட்டீரியல் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு அவங்க கொடுத்தது. நான் என்ன நினச்சிட்டேன், யாரா புக்கை படிக்கிறது, எனக்கு வந்து கஷ்டமாக இருந்தது படிக்கிறதுக்கு அப்போது. ஸோ அதனால் கண்மூடித்தனமாக அந்த மெட்டீரியல் நம்பி படித்து ஜிஎஸ்சில் வந்து கொஞ்சம் மார்க் கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்புறம்தான் நான் வந்து யோசித்தேன். அப்புறமும் நான் ரொம்ப நாள் வந்து அந்த மெட்டீரியலே தான் நம்பி நம்பி படிச்சுட்டு இருந்தேன். புக்கு பக்கமே நான் போகலைங்க, புக்கே படிக்க மாட்டேன். மெட்டீரியல் சைடே நான் எவ்வளோ வாங்கி வச்சுருக்கேன் தெரியுமா. எல்லாமே வந்து சொல்கிறதுக்கு நம்மளுக்கு கைடன்ஸ் இல்லை. நான் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன், எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் அப்படின்னு எனக்கு சொல்ல ஆள் இல்லாமல் தான் இத்தனை நாளாக வந்து நான் வந்து இருந்துட்டேன். அந்த மெட்டீரியலே நம்பி போய் நான் ஒரு பேட்ச், அதாவது சரி டெஸ்ட் பேட்ச் ஒன்று ஜாயின் பண்ணேன். அந்த டெஸ்ட் பேட்ச் போனப்போ என்னோட மார்க் ரொம்ப கம்மியாக இருந்தது.
ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கம்மியாகுது, இது எங் இந்த கொஷின் எங்கேருந்து கேட்குறாங்க அப்படின்னு நான் யோசனை பண்ணும்போது தான் நம்ம படிக்கிற மெத்தடி தப்பு, நம்ம புக்கு தம்பி படிக்கணும், நம்ம எதையோ ஒன்று படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்போ டிசம்பரில் தான் நான் புக்கே ஸ்டார்ட் பண்ணங்க. டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணேன், டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூனில் எக்ஸாமாக அது குரூப் ஃபோர் சொல்கிறேன். ஸோ 6 மாதம் நான் படித்ததே பார்த்தீங்கன்னா இந்த 6 மாதம் தான் புக்கை படித்தது. ஸோ அதனால தான் எனக்கு வந்து அந்த குரூப் 4 வந்து கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது. நான் அதாவது நாமளே படிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்ஸை படித்து புரிஞ்சு அண்டர்லைன் பண்ணி அதை நம்ம தரவாக முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு என்னோட அனுபவத்தில் 1.5 வருஷம் ஆகுங்க. 3 மாதத்துலேயே படிக்கிறாங்க, படித்து பாஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறது, அவங்க ப்ராப்பர் கைடன்ஸ் ஒன்று இருக்கும், இல்லைனா அவங்களுக்கு வந்து சூப்பர் டேலண்டட் அந்த பிரெயின் இருக்கும். ஸோ நம்மளை மாதிரி என்ன மாதிரி இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகும். ஸோ உங்களுக்கு அந்த 1.5 வருஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடை வந்து நீங்கள் தேடிக்கோங்க. நானே கூட உங்களுக்கு சொல்கிறேங்க, நீங்கள் இந்த வீடியோவில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கீழே, அக்கா எனக்கு வந்து உங்களோட கைடன்ஸ் வேணும், நீங்கள் எப்படி படிச்சிங்க, எப்படி தமிழில் 90க்கு மேலே போடுறது, மேக்ஸில் எப்படி 25-20க்கு மேலே போடுறது, ஜிஎஸ் எப்படி படிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் போடுங்க. நீங்கள் எத்தனை பேர் கமெண்ட் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இப்போ இந்த 3 மாதம் நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன், டீச் பண்ணுறேன், டீச்சே பண்ண கிளாஸ் எடுக்கிற எல்லாமே பண்ணுறேன். ஆனால் எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணணும், எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு நான் பார்க்கணும். அப்போ தான் ஸோ இத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல முடியும் நான் எப்படி படித்தேன், என்னோட மெட்டீரியல் என்ன, நான் எதை வச்சு எப்படி நான் நோட்ஸ் எடுத்து படித்தேனா, புக்கில் படித்தேனா, எப்படி அப்ரோச் பண்ணி படித்தா நம்ம வந்து 90க்கு மேலே எடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்கிறேங்க. ஆனால் இந்த மெத்தட் வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல, அதனால தான் வந்து எனக்கே தெரியலைங்க, எனக்கே எப்படி படிக்கணும்னே தெரியல. அதனால தான் நான் இத்தனை வருஷம் அப்படி ஸ்பெண்ட் பண்ணி 3 மாதம் படிக்கிறது விட்டுறது, 3 மாதம் படிக்கிறது விட்டுறது, அந்த 3 மாதமும் எந்த மெத்தடில் படிக்கணும் அப்படிங்கிறது தெரியாமல் விட்டுறது, இப்போ 1 வருஷம் படிக்கிறது, அப்படி எல்லாமே பண்ணுறது வந்து நம்மளுக்கு அந்த கரெக்டான ப்ராப்பர் கைடு இல்லை. நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் போடுறோம், ஒரு இடத்துல போய் சேர்றோம், அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த லெசன் இந்த 40 லெசன் நீங்கள் படித்தா போதும், நீங்கள் இந்த 50 லெசன் படித்தா போதும், அது படிக்கணுங்கிறது நமக்கு தெரியும், அது எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மெத்தட் நமக்கு தெரியணும்ல. நம்ம இப்போ ஒரு லெசன் யூடியூப்பில் போடுறோம், அவங்க இது இதெல்லாம் படிக்கணும், அவங்களுக்கு எது முக்கியமாக இருக்கோ அதை படிக்க சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே எது முக்கியம், டிஎன்பிஎஸ்சிக்கு எது முக்கியம்னு தெரியணும்ல, டிஎன்பிஎஸ்சிக்கு எது முக்கியங்கிறது நமக்கு தெரியணும்ல. ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும், அது எப்படி படிக்கணும் அப்படிங்கிற இது வந்து நான் இப்போ தாங்க கற்றுக்கிட்டேன். அதாவது குரூப் 4 வரைக்குமே வந்து 90% எனக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த குரூப் 2 பார்த்தீங்கன்னா 100% இப்படி தான் கேட்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. இப்போ நம்மளுக்கு என்ன, இப்போ புதுசாக சிறப்பு தமிழ் அதெல்லாமே போகிறாங்க, ஆனால் குரூப் 4லேயே பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழ் அதெல்லாம் போயிட்டாங்க. அது நம்ம அந்த குரூப் 4லேருந்து குரூப் 2 படிக்கும்போது நம்ம சிறப்பு தமிழ் முடிச்சிருந்தாங்கன்னா இதில் இன்னும் நிறைய மார்க் வாங்கியிருக்கலாம். ஸோ நம்ம யாருமே படிச்சிருக்க மாட்டோம் சிறப்பு தமிழ், எத்திக்ஸ் அதெல்லாம் அந்த பக்கமே போயிருக்க மாட்டோம். இதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு யாருன்னா சொல்லணும், சொல்லலை அப்படின்னா இப்போ நம்ம எக்ஸாம் எழுதணும் இல்லையா, இந்தளுடைய அனுபவத்தில் நமக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ தெரிஞ்சிச்சு நமக்கு இந்த அனுபவத்தில். ஸோ இப்படி அனுபவிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அது நம்மளுக்கு லேட் ஆகும். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா 10 தோல்வி அடைகிறாங்க பாருங்க, அவங்க கிட்ட நம்ம நீ அந்த இதை கேட்டுக்கிட்டாங்கன்னா அந்த 10 தோல்வி எதனால அவங்க அடைஞ்சாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ நாம அந்த 10 தோல்வி அடைஞ்சு அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸை கத்துக்கிறத விட அடைஞ்சவங்க கிட்ட கேட்டாங்கன்னா நம்ம அந்த 10 தோல்வியும் அடையாம நம்ம தப்பிச்சுக்கலாம்ல. ஸோ அந்த வழி வந்து நமக்கு தெரியணுங்க. அந்த கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைச்சிச்சுன்னா நிறைய மார்க் வாங்கலாம். ஸோ நம்ம நாமளே அனுபவப்பனால பார்த்தீங்கன்னா எனக்கு நானே அனுபவப்பட்டனால தான் இத்தனை வருஷம் ஆகுது நம்மளுக்கு ஸ்பெண்ட் பண்ண எனக்கு அந்த கரெக்டான கைடன்ஸ் கிடைக்கல. அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ எல்லாருமே வெக்ஸாக இருப்பீங்க, ஏன் இவ்வளோ மார்க் கம்மியாயிடுச்சு, ஏன் இவ்வளோ கம்மியாச்சு, எவ்வளோ நாள் படித்தாலும் இப்படி தான் படிக்க, இவ்வளோதான் கம்மியாகுமா அப்படின்னு சொல்லி வெக்ஸாக இருப்பீங்க. கண்டிப்பாக யாருமே கவலைப்படாதீங்க, எல்லா எது நடந்தாலுமே எல்லாமே நல்லதுக்கு தான். இப்போ நம்ம மார்க் வந்து கம்மியாக வாங்கியிருக்கோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டை வந்து நம்ம இதை விட அதிகமாக வாங்கி நல்ல போஸ்டிங்க்கு போகிறோம் அப்படிங்கிறத அர்த்தம். இன்னும் நம்ம வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம் அடுத்த எக்ஸாமை. ஸோ அதுக்கான வழி அப்படி தான் நம்ம நினச்சிக்கணும், விட்டுறக்கூடாது, கான்ஃபிடன்ட் லெவலில் எப்பவுமே விட்டுறக்கூடாது. இப்போது அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா குருப்பூர் வந்துருன்றாங்க கண்டிப்பாக, ஏன்னா எலெக்ஷன் வந்து வருது, 17,000 வேக்கன்சி வந்து ஃபில் பண்ண போகிறோம் டிஎன்பிஎஸ்சி அறிவிச்சிருக்கு. அதனால் கண்டிப்பாக அடுத்த வருஷம் குரூப் 4 நிறைய போஸ்டிங் இருக்கும், யாருமே இதை விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்காதீங்க. நீங்கள் இப்போ இருந்தே கன்சிஸ்டன்ஸாக படிங்க, கரெக்டான கைடு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக வந்து இப்போ இருந்தே படிச்சுட்டு வந்தீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. நீங்கள் இப்போ ஒரு பேட்ச் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஒரு வீக்குக்கு இவ்வளோ கொடுக்குறாங்க, நீங்கள் புதுசாக படிக்கிறவங்க, நானும் அப்படி தான் ஒரு ஆன்லைன் பேட்ச் ஜாயின் பண்ணோம்னா இவ்வளோ கொடுத்துட்றாங்க, அந்த வீக்குக்குள்ளே அதை கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி வந்து நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டாம், ஏன்னா உங்களால் முடியும்னு தெரிஞ்சால் ஜாயின் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த
எப்படி ஸ்கெடியூல் போட்டு படிக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் எப்படி ஸ்கெடியூல் போட்டு படிக்கணும். உங்கள் கூட நானும் சேர்ந்து படிக்கிறேன். இப்போ அடுத்த குரூப் ஃபோருக்கு நானும் தான் படிக்கணும். அடுத்த மெயின்ஸ் வந்தாலும் மெயின்ஸுக்கு படிப்பேன், அடுத்த குரூப் ஃபோருக்கும் நான் படிச்சு தான். ஏன்னா எப்படி வருங்கிறது தெரியல, அதனால் இப்போதே நான் படிக்கிறேன். அடுத்த நாளிலேருந்தே நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ எங்கள் என் கூட சேர்ந்து நீங்களும் படிக்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் எப்படி வந்து ஸ்கெடியூல் போடணும், எப்படி படித்த தமிழ் வந்து நான் எப்படி படித்தாலும் எனக்கு வந்து மார்க் கம்மியாகுங்க. ஆனால் நான் இந்த குரூப் டூ டூ ஏக்கு 1 மந்த் முன்னாடி தான் நான் தமிழ் படித்தேன். இந்த 1 மந்த்தை நான் தமிழே படிக்கலைங்க. லாஸ்ட் 1 வீக்கில் டிவிஷன் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் மேக்ஸை தொட்ட உடனே, சரி மேக்ஸில் மார்க் கம்மியாகிடுச்சு இல்லையா குரூப் ஃபோரில், மேக்ஸை தொட்ட உடனே பார்த்திங்கன்னா எனக்கு டைமே பத்தலை. ஸோ நான் தமிழ் ரிவிஷனே பண்ணலைங்க. நான் படித்து 1 மாதத்துக்கு முன்னாடி, ஆனால் நான் என்னால் 90 அடிக்க முடிஞ்சது. ஸோ நான் எப்படி படித்ததுனால அந்த 90 அடிக்க முடிஞ்சு அப்படிங்கிறது சொல்கிறேன். நான் படித்த மெத்தடு வந்து அவ்வளோ வந்து ஒரு நல்ல மெத்தடுங்க. அந்த மெத்தடில் படித்தா நம்மளுக்கு எப்போவுமே எதுவுமே மறக்க மேக்ஸ் நிறைய பேருக்கு வராது. மேக்ஸ் எப்படி படிக்கணும், ஏன்னா மேக்ஸ் எனக்கும் வராது. மேக்ஸ் சயின்ஸ்னாவே எனக்கு அலர்ஜி. ஆனால் அந்த மேக்ஸே நான் வந்து ஈஸியாக இப்போ கொண்டு வந்துட்டேன். அது எப்படி படித்தேன், என்னென்ன எப்படி கான்செப்ட், எதை படித்தா ஈஸியாக இருக்கும், அந்த எப்படி கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, எப்படி வந்தால் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேங்க. அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எஸ்க்கா எனக்கு வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் எதுவும் சொல்ல வந்தேனே, அதே போல் சயின்ஸ் வந்து எல்லாருக்கும் ஒரு கஷ்டமான சப்ஜெக்ட். எனக்குமே கஷ்டமான சப்ஜெக்ட் தான். ஆனால் நான் வந்து சூஸ் பண்ணி படித்தேன். எந்த லெசனை படித்தா அதுலேருந்து கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு. ஸோ செலக்டட் டாபிக்ஸ் தான் படித்தேன். அந்த டாபிக்ஸ்லேருந்து தான் வந்துருந்தது. ஸோ சயின்ஸ்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. நிறைய பேர் எக்கனாமிக்ஸ் படிக்கவே மாட்டிங்க. எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா புக்கில் நீங்கள் படித்து அண்டர்லைன் பண்ணணும் அப்படின்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. ஆனால் அதை அண்டர்லைன் படித்து முடித்தவங்ககிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், அவங்க ஒரு லைனில் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி படித்து முடித்தவங்ககிட்ட நீங்கள் அதை கேட்குற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் என்னோடய புக்கை வச்சு உங்களுக்கு சொல்கிறேங்க. நான் புக்கில் என்னென்ன அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன், எந்தெந்த பேஜ் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன், எது இது முக்கியமான பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன். என்னென்ன சோர்ஸ் வச்சுருக்கேன், எதை வச்சுலாம் நான் படித்தேன் எல்லாமே உங்களுக்கு காட்டுறேங்க. இது வந்து படிக்கிறது மட்டும் இருக்கக்கூடாதுங்க. டெஸ்ட்டு நம்ம டெஸ்ட்டு எந்த அளவுக்கு போடுறோங்களோ அந்த அளவுக்கு தாங்க அது கை கொடுக்கும். மெயின் வந்து நான் குரூப் ஃபோரில் எனக்கு டைம் பத்தாமல் போனதே வந்து டெஸ்ட்டு நான் நிறைய அட்டன் பண்ணல. ஏன்னா நான் பேட்ச் ஜாயின் பண்ணலை. ஒரு பேட்ச் ஜாயின் பண்ணால் ஒரு 2 நாள் தான் போனேன். அதான் டெஸ்ட்டு 2 டெஸ்ட்டுக்கு போனேன். நான் வந்து சரியாக அந்த மெட்டீரியல் படித்ததுனால அந்த இதில் ஒழுங்காக மார்க் வாங்க முடியாமல் நான் வீட்டில் வந்துட்டு புக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால் நான் எந்த டெஸ்ட்டுமே போடலை. அதனால தான் அந்த டைம் அந்த இது பண்ணுறது எனக்கு தெரியாமல் போச்சு. ஆனால் லாஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு டெஸ்ட் எழுதினேங்க. நான் ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி அந்த டெஸ்ட்டு போய் எழுதினேன். ஃபுல் டெஸ்ட் வச்சுருந்தாங்க. அந்த டெஸ்ட்டில் நான் முடிவு பண்ணிட்டு போனேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து தமிழ் எடுக்கணும், அடுத்து வந்து மேக்ஸ் எடுக்கணும், அடுத்து தான் ஜிஎஸ் எடுக்கணும். ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு டைம் கரெக்டாக போச்சு. நான் 170 எடுத்தேன் அந்த டெஸ்ட்டில். ஸோ அப்போ தான் வந்து நான் ஓ அப்போ நம்ம வந்து மேக்ஸ் நடுவில் வைக்கணும். ஆனால் நடுவில் வச்சாலும் ரொம்ப நேரம் நம்ம இழுத்துட்டு போகக்கூடாது. அந்த 1 ஹவர் குள்ள நம்ம முடிக்கிற மாதிரி பார்த்துடணும். அடுத்த 1 ஹவர் கண்டிப்பாக ஜிஎஸ்க்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம பண்ணணும். ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும். அந்த மெத்தட் வந்து எனக்கு அந்த டெஸ்ட் போட்டதுனால தான் தெரிஞ்சிச்சு. ஸோ டெஸ்ட்டு ரொம்ப 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 முக்கியம். டெஸ்ட்டு எப்படி போடுறது, அப்புறம் எப்படி அப்ரோச் பண்ணி படிக்கிறது, ஈஸியாக படிக்கிறது, ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி படிக்கிறது. நானும் ஹவுஸ் ஒய்ஃப் தான். குழந்தைங்களை 2 குழந்தைங்களை பார்த்துட்டு இதுவும் நான் பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கேன். ஹஸ்பண்ட் வந்து வெளியில் வேலை செய்கிறாங்க. நான் தனியாக இருந்து குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி எல்லா வேலையும் பார்த்துட்டு அப்படி தான் நான் படிக்கிறேன். ஸோ எப்படி படிக்கலாம், என்ன பண்ணலாம், எல்லா விஷயமே உங்களுக்கு சொல்கிறேங்க. ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ.